வெல்கம் டு ஸ்பைசி தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சூப்பராக அப்படியே நாக்கில் வச்ச உடனேயே கரைகிற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டே ரெண்டு ஆப்பிள் இருந்தால் போதும், இந்த அல்வாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன், அதில் அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ரெண்டு ஆப்பிளை நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்து இப்போ வேக விட்டுறலாம். லெமன் சேர்த்து வேக வச்சாதான் இந்த ஆப்பிளோட நிறம் வந்து மாறாது, அப்படியே இருக்கும். நம்ம வேக வச்சு அரைச்சிக்கிட்டா வந்து நல்லா அரைப்பட்டுரும், அதுக்காக தான் வேக வைக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு, நான் இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஆப்பிளை வந்து இப்போ அரைச்சாச்சு, நாம அல்வாவை ரெடி பண்ணிடலாம். முதல்ல வந்து நெய் சேர்க்க வேண்டாம். இப்போ அரை கப் சுகர் சேர்த்துக்கிறேன். ஆப்பிளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை கூட்டி குறைச்சிக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சுகர் வந்து கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சுகர் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நெய்யும் அதிகமாக தேவைப்படாது. இது செய்கிறதுக்கு மொத்தமே 4 டீஸ்பூன் நெய் தான் வந்து தேவைப்படும். இது வந்து டைமும் ரொம்ப நேரம் வந்து எடுக்காது. இந்த அல்வா வந்து ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அல்வா வந்து இப்போ நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. நான் திரும்பவும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எப்பவாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தா இந்த மாதிரி அல்வா வந்து ஒரு 10 நிமிஷத்துல நாம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே மாதிரி கேசரி பாயசம் அந்த மாதிரி பண்றதுக்கு இது மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து பாத்திரத்துல ஒட்டாம வந்தாலே வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரா நம்மோட ஆப்பிள் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டே ரெண்டு ஆப்பிளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.